Hi viewers, welcome to Healthy Cooking Channel. Video kulla porathukku munadi idu varaikkum Healthy Cooking Channel subscribe pannadhavanga marakama subscribe panikonga pakkathula irukkura bell icon click panikonga. Hi friends, இன்னைக்கு நம்ம சேனல்ல சிவப்பால் பாயாசம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். நம்ம நாட்டு சக்கரை யூஸ் பண்ணி எப்படி செய்யலாம்னு இந்த வீடியோல இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். இது ஈஸியா குக்கர்ல செஞ்சிரலாம். ஃபர்ஸ்ட் குக்கர்ல 1 டீஸ்பூன் நெய் விட்டுட்டு நெய் சூடானதும் முந்திரி கொஞ்சம் சிவக்க வறுத்துக்கலாம். முந்திரி பாதி வறுத்ததுக்கு அப்புறமா நம்ம திராட்சை சேர்த்தோம் அப்படினா கரெக்டா இருக்கும். இப்போ திராட்சை சேர்த்துக்கலாம். முந்திரியும் திராட்சையும் நல்ல நெய்யில வறுத்து எடுத்தாச்சு. இந்த திராட்சை நல்லா உப்பி வரும். அந்த செஜல நம்ம எல்லாத்தையும் எடுத்துறலாம். நெய்யை விட்டுட்டு முந்திரி திராட்சையை மட்டும் எடுத்து ஒரு பிளேட்ல தனியா வச்சுக்கலாம். அடுத்ததா துருவி வச்சிருக்க கூடிய தேங்காய் 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திருக்கேன். அதையும் நெய்யில நல்லா வறுத்துக்கலாம். ரொம்ப வறுக்க தேவையில்ல, லைட்டா ரோஸ்ட் பண்ணோம் அப்படினா போதும். இப்போ அதையும் ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அடுத்ததா அதே குக்கர்ல 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுருக்கேன். நெய் சூடானதும் 1 கப் சிவப்பு அவல் அதில் நம்ம வறுத்துக்க போறோம். ஸ்டவ்வை சிம்ல வச்சுட்டு 3-4 நிமிஷம் வரைக்கும் வறுத்துட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த அவல் வந்து நல்லா ஃப்ளஃபியாக வரும், நல்லா உப்பி வரும். பாருங்க நல்லா உப்பி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம வறுத்துக்கணும் அவலை. அப்போ தான் நமக்கு பாயசத்தில் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், அவல் நல்லா சாஃப்டாக குக் ஆகி வரும். அடுத்ததாக 1 கப் அவலுக்கு 2-2.5 கப் வரைக்கும் தண்ணி சேர்க்கலாம். இப்போ தண்ணி நல்லா சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்துட்டு நம்ம குக்கர் மூடி போட்டுட்டு, அதாவது விசில் போட வேண்டாம், இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஏதாவது கிளாஸ் லிட் இருந்ததுனாலும் நீங்கள் மூடி வச்சுட்டு குக் பண்ணிக்கோங்க. அப்பப்போ இடையில நல்லா கிளறி விட்டுருங்க. பாருங்க நல்லா சாதம் மாதிரி நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை பார்த்தீங்கன்னா 1 கப் அவலுக்கு 1/2 கப்ல இருந்து 3/4 கப் வரைக்கும் நம்ம ஸ்வீட் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். நான் நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். நீங்கள் வெல்லம் வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். வெல்லம் கருப்பட்டி எது வேணுனாலும் சேர்த்துக்கலாம். சர்க்கரையை நல்லா சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா ஏலக்காய் தூள் 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். ஏலக்காய் சேர்த்தோடனே ஃப்ளேவர் சூப்பராக இருக்குது. 2 நிமிஷம் அந்த சர்க்கரை நல்லா குக் ஆனதுக்கப்புறமா காய்ச்சி ஆற வச்ச பால் நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். நமக்கு பாயசம் எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். 200 ml-300 ml வரைக்கும் நமக்கு தேவைப்படும். அதை விட ஜாஸ்தி வேணும்னாலும் நம்ம சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி பதமாக இருந்தது அப்படின்னா தான் நம்ம சர்வ் பண்ணும்போது கொஞ்சம் நேரத்தில் அது வந்து திக்காக ஆரம்பிச்சிடும். அதனால் கொஞ்சம் தண்ணி பதமாக வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஏற்கனவே நெய்யில் வறுத்து வச்சுருக்கக்கூடிய தேங்காய் முந்திரி திராட்சை இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு லைட்டாக ஒரு மிக்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் சர்வ் பண்ணோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி சிவப்பு அவலில் எப்படி ஹெல்த்தியாக நம்ம பாயசம் பண்ணலான்னு பார்த்தாச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் மறக்காமல் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது போன்ற ஹெல்தி வீடியோஸ்க்கு மறக்காமல் ஹெல்த் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.